எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க டிநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. கலக்கல் சினிமா நேயர்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கிறோம். இப்போ நாம் பார்க்க இருக்கிறது கருணாஸ். கருணாஸ் ஆதாருக்கு அப்புறம் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறதா கேள்விப்பட்டேன், என்ன மேட்டர் தலைவாது? ஆதார் வந்து படம் ஓரளவு கதை, நல்ல கதை. அவர் அரசியல்லையும் கொஞ்ச நாள் ரொம்ப உற்சாகமாக இருந்தார். உற்சாகமான எந்த உற்சாகத்தை சொல்கிறீங்கன்னு தெரியல. நான் அரசியலில் எம்எல்ஏவா திட்டின்னு ஒரு அதிர்ஷ்டம் தானே அவருக்கு? இல்லை இல்லை, அவர் இல்லாத ஒரு அதிர்ஷ்டம் தானே. ஆமாம் ஆமாம், அது 16லேருந்து 21 வரைக்கும் எம்எல்ஏவாக இருந்தார். அதனால அவர் கொஞ்சம் இதாக தான் இருந்தார். அந்த கட்சி பிரியும் போது கொஞ்சம் வருத்தம் இருந்தது. கூவத்தூரில் சேர்க்கலாமாங்கிற முயற்சியெல்லாம் இருந்தார்ல? இல்லை, கூ இறந்ததுக்கு பிறகு இவர் ரொம்ப உற்சாகமானது உண்மைதான். நீங்கள் சொல்கிற உற்சாகமாக அதை தான் நான் நினைக்கிறேன். ஆதார் படத்தில் வந்து இவர் வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணியிருந்தார். ஆமாம், எதிர்பார்த்தாலும் இதனால இல்லைன்னாங்க. படம் வந்து கலெக்ஷன் ஆகலை தலைவா, ஆனால் வந்து ஒரு 4-5 நாட்டில் அவார்டுக்கெல்லாம் போச்சு இந்த படம். நல்ல படம் தான், அது நல்லா பண்ணியிருந்தார். அதே மாதிரி நிறைய விருதுகள் கிடச்சிது அந்த படத்துக்கு, பேர் கிடச்சிது. ஆனால் இதில் கருணாசு வந்து உற்சாகமானதுக்கு காரணம் இந்த ஒரு நல்ல பேர் கிடைச்சதுனால, விருதுக்கு நிறையா போனதுனால. இதே பேட்டர்னில் இப்போ வந்து சல்லியர்கள்னு ஒரு படம், சொந்த படம், இவரே தயாரிக்கிறாரு, இவரே நடிக்கிறார். இதே மாதிரி ஒரு கேரக்டரில் இதுக்கும் இந்த மாதிரி ஆதார் மாதிரி நமக்கு ஒரு இன்னொன்று, அந்த ஆதார் டீம் வந்து ப்ரொமோட் பண்ணாங்கள்ல, அந்த டீம் வச்சு இவர் வந்து அந்த அவார்டு இதுக்கெல்லாம் வந்து தனியாக ஆதாரை ப்ரொமோட்டே பண்ணல தலைவா, ப்ரொமோஷனே பண்ணல. இல்லை இல்லை, நான் இங்கே இது இங்கே உள்ள இதை நான் பேசலை. ஆதாரை சரியாக இன்னைக்கு உள்ள விளம்பர யுக்திகளெல்லாம் பயன்படுத்தி நம்மள மாதிரி யூடியூப்ஸு இதுக்கெல்லாம் இன்னும் கரெக்டான விளம்பரங்கள் போய் சேர்ந்துருந்ததுன்னு வச்சிங்க தலைவா, எடுக்கலாம். கரெக்டாக போயிருக்குங்க அந்த படம். இது நீங்கள் சொல்கிற விஷயம் கரெக்ட். டேரக்டர் இத்தனைக்கும் நல்லா, நமக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ் பத்திரிகையாளர்களுக்கெல்லாம். ஆமாம் ஆமாம், நல்ல நண்பர் தான். ஆமாம், அவர் ஏன் அதை வந்து செய்யல? நான் கூட இல்லை, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த வெளிநாட்டு விருதுக்கெல்லாம் இல்லை, இதில் அந்த விருது கமிட்டிக்கு இதுன்றது எங்கெங்கே இந்த மாதிரி விழாக்கள் நடக்குது, விருதுகள் நடக்குதுங்கிறது, இது இதுக்குன்னு ஒரு டீம் இருக்கு. அதுக்கு ஒரு ஒரு லேடி யாரோ இருந்தாங்க, அவங்க மூலமா இப்போ அந்த டீம் அப்படியே இவர் வந்து சல்லியர்களுக்கு பயன்படும் பண்ணி அந்த மாதிரி நம்ம வந்து இதுன்னு அந்த உற்சாகத்தில் இருக்கார் அவர். ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி இனிமேல் நம்ம இதே மாதிரி தரமான படங்கள் தயாரிக்கணும். என்ன மீன் சல்லியர்கள்ங்கிறது, என்ன மீனிங் அது? சல்லியர்கள் பேரே தெரியுதுல்ல, அப்புறம் என்னது அவர்? ஓ அதுதான், இல்லை இல்லை, நான் என்னன்னா இந்த பேரரசு அந்த பேரரசு அந்த மாதிரி ஏதாவது விஷயமா என்னன்றது. தலைவா சல்லித்தனமா இப்போ ஊர்ல ஒரு 4 பசங்க குடிச்சிட்டு சல்லித்தனமா சுத்திட்டு தருவானுங்கல்ல, அவனுங்களுக்கு பேர் வந்து சண்டியர்னு சொல்லலாம், சல்லியர்னு சொல்லலாம். சல்லித்தனமா இருந்தா சல்லியர், சண்டியர்னா கொஞ்சம் கெத்தா, சட்டையை தூக்கி விட்டு மீசையை முறுக்கிட்டு அப்படி ஒரு மாதிரியா தெரிஞ்சா சண்டியர். சல்லியர் வந்து சும்மா இது, அது தலைவன் அதை விரும்பி இருக்காருன்னா அது என்னன்றது தெரியல. படத்துக்கு வெறும் இந்த விருது இதை பத்தி மட்டுமே ப்ரொமோஷன் ஃபீல் பண்ணாம இங்கே ஓடணும் படம். நீங்கள் என்ன தான் விருதுகளை வாங்கி குடிச்சாலும் ப்ரொடியூசருக்கு லாபமாக இருக்கணும்னா இங்கே படம் ஓடுனா தான். ஓகேங்களா? இங்கே விளம்பரங்கள் பண்ணணும், விளம்பரங்களை சரியாக பண்ணணும். நிறைய படங்கள் இப்போ சமீபமாக இந்த வாரம் கூட 10 படம் வந்திருக்கு தலைவா. அதில் சில படம்லாம் பார்த்தீங்கன்னா லவ் டுடேக்கு ஈக்குவலாக ஓட வேண்டிய படங்கள். அதுவும் நான் பார்த்ததில் இப்போ வந்து கடைசி காதல் கதைன்னு ஒரு படம், தேட்டரே பத்திரிகையாளர் கட்சியில் விழுந்து விழுந்து சிரிச்சுது. சில இது ஆபாச வசனங்கள் இருந்தாலும் அதெல்லாம் கூட யார் மனசையும் புண்படுத்தலை, யாரையும் வந்து இது என்ன ரெட்டை வசனம், இவ்வளோ கேவலமாக வச்சுருக்காங்க அப்படின்லாம் தோணலை, நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த படத்துக்கெல்லாம் பெரிய ப்ரொமோஷன் இல்லை, 10/11 கடந்து போயிட்டே இருக்குது. இல்லை இன்றைக்கி இந்த இது பார்த்தோமே, இன்னைக்கு ஒரு படம் பார்த்தோமே, காலேஜ் ரோடு, அது கூட நல்லா இருக்குது. அது கூட வந்து பழைய ஜென்டில்மேன் கண்டென்ட் மாதிரி தான், கண்டென்ட் மாதிரி. ஆனால் அதாவது தனக்கு கிடைக்காத கல்வியே தனக்கு அடுத்து நம்ம கிடைக்கணுன்றது தான். பட் கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டு, அதை எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுன்றதுல கொஞ்சம் இதானது மாதிரி தான் தெரியும். கிராமங்கள்லேருந்து நகரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் வச்சுருக்க எல்லாருமே யூடியூப் பார்க்குறாங்க, வெப்சைட்டும் படிக்கிறேன். ஏன்னா தேட்டர்ஸுக்கு ஏன் போக முடியும், மக்கள் அதிகமாக போக முடியும்னா, தேட்டருக்கு போனால் இன்றைக்கி 500 ரூபா செலவு பண்ணால் தான் படம் பார்க்க முடியும். கார் பார்க்கிங் இருக்குது, வாட்டர் பாட்டில் வாங்கணும், இங்கே கொண்டு போகக்கூடாது. அப்போ 500 ரூபா இருந்தால் தான் படம் பார்க்கணும். இவன் என்ன பண்ணுறான், இன்றைக்கி உள்ள மக்கள் என்ன பண்ணுறான், ஃபோன்லேயே எல்லாமே பார்க்குறான். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி யூடியூப் இந்த மாதிரி இதில் விளம்பரம் கொடுத்தா மக்கள்கிட்ட ஈஸியாக ரீச் ஆகும், தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு ஈஸியாக ரீச் ஆகும். இதை தான் சொல்ல வந்தேன். இப்போ லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா விளம்பரத்தில் அவ்வளோ இதுவாக இருக்காங்க. அவங்க அதுக்குன்னு தெரியும், இல்லை அது கார்பரேட் நிறுவனங்கள், அது அவங்களுக்கு வந்து உலக சினிமாவே தெரியும். லைக்கா பண்ணுற அப்போ அங்கங்கெல்லாம் எப்படி வெளிநாட்டில் பண்ணுறாங்கன்ற, அதே மாதிரி அப்போ நம்ம இன்னைக்கு ட்ரெண்டுக்கு அப்போ விளம்பரம் பண்ணணுன்றது. இல்லை அதை சின்ன கம்பெனிகளும் ஃபாலோ பண்ணால், இவன் வந்து படம் எடுக்கிறப்பயே மொத்த காசையும் போட்டுட்டு ப்ரொமோஷனுக்கு காசு இல்லாமல் வர்றதை விட அதை சரியானவங்க கையில் கொடுத்து
கரெக்டா ப்ரோமோட் பண்ணாங்க. நிறைய படம் ரிலீஸ் பண்ண முடியாம எல்லாம் சில தயாரிப்பாளர்கள் இருக்காங்க. ரிலீஸ் பண்ணி சந்தோஷப்படலாம். சினிமா தெரியாம அது உள்ள வந்துடுறது. நீங்க சொன்ன மாதிரி முன்னாடியே செலவு பண்ணிடுறது. நீங்க பல படங்கள் பாத்தீங்கன்னா பாடல் காட்சிகள் பிரமாதமா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்டே பாடல் காட்சிகள் எடுத்துருவாங்க. அடுத்து பட காட்சிகள் எல்லாம் பாடாவதியா இல்ல. அது என்னன்னா புது டைரக்டர்னு வச்சுக்கோங்களேன், புது டைரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் மானிட்டர் பார்க்கறது அவருக்கு தெரியாது. சாங் வந்து அப்ப என்ன பண்ணுவோம்னா டான்ஸ் மாஸ்டர் வச்சு ஷூட் பண்ணும்போது இவர் மானிட்டர் பார்ப்பாரு. அப்ப இவருக்கு அந்த கூச்சம் போயிடும். அதனால ஃபர்ஸ்ட் சாங்கை ஷூட் பண்ணுவாங்க. சினிமா செய்திங்கிறத விட சினிமா வகுப்பு எடுக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. மிக சிறப்பாக இருந்தது. நன்றி. வணக்கம். வணக்கம்.